தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வண்ணத்தமிழ் சூர்யாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம நாடும் நம்ம சமுதாயமும் நிறைய விஷயத்தில் முன்னேறியிருக்கு. குறிப்பாக பொருளாதாரத்தில் நல்லா முன்னேறியிருக்கு. கல்வியில் அடேங்கப்பா நல்லா சிறப்பாக முன்னேறியிருக்கு. நாகரீகத்தில் சொல்லவே வேணாம், எப்படி முன்னேறியிருக்கோம். பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் எதிரான பாலியல் வன்புணர்வில் இதில் தான் வருஷா வருஷம், போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப அதிக அளவில் முன்னேறிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு கேவலமான சமுதாயத்தில் தான் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த குற்றங்களை பற்றி இல்லை, இந்த பெண்களுக்கு எதிரான இல்லை பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வு, இந்த வார்த்தையை எனக்கு தெரிஞ்ச பெண் குழந்தைகிட்ட போய் நான் கேட்குறேன் அப்படின்னா என்ன பாப்பா அப்படின்னா, சத்தியமாக ஒரு குழந்தைக்கு கூட அதற்கான அர்த்தமே தெரியல. அப்படி தான் இந்த மெத்த படித்த பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை நம்ம சொல்லி வளர்த்துருக்கோம். ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு நம்ம எதையுமே சொல்கிறதில்ல, செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறதே இல்லை. கலாச்சாரம் பண்பாடு அப்படின்ற பேரில் அந்த குழந்தைங்களுக்கு எதையுமே நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியதை சொல்லி கொடுக்காமல் அப்படியே பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி அந்த குழந்தைங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு நடக்கிற குற்றத்தை பற்றி அவங்களுக்கே தெரியலை. முதல்ல வீட்டில் செக்ஸ் எஜுகேஷனை சொல்லி கொடுக்கணும். இந்த குற்றத்தை தடுத்து நிறுத்துறதுக்கான கடமை இந்த சமுதாயத்தில் பிறந்த ஒவ்வொரு குடிமக்களுக்கும் இருக்குது. இதை என்ன பண்ணலாம்? முதல் இந்த பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் யாருக்கு நடக்குது அப்படின்னா, பெண்களுக்கு நடக்குது, பெண் குழந்தைகளுக்கு நடக்குது, ஏன் ஆண்களுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் கூட நடக்குது. நம்ம நாட்டினுடைய புள்ளி விவரப்படி 65% பெண்களுக்கும் 35% ஆண்களுக்கும் இந்த வன்கொடுமைகள் வன்புணர்வுகள் நடந்துகிட்ருக்கு அப்படின்றது புள்ளி விவரம். ஆக இங்கே எல்லா குழந்தைகளுக்கும் இந்த பாலியல் வன்புணர்வு நடந்துக்கிட்டுருக்கு. சரி, இது யாருக்கெல்லாம் நடக்குதுன்றதை பார்த்துட்டோம். யாரால் நடக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு வக்கரம் பிடிச்ச ஒரு ஆண்களாலேயோ இல்லை பெண்களாலேயோ நடக்குது. இந்த மனிதர்கள், இந்த ஆண்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்காங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் வந்து ஒரு அடிப்படை தேவைன்னு நமக்கு சின்னதுலேருந்து எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா, உணவு, உடை, உறைவிடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. உண்மையில் அடிப்படை தேவை உணவு, உடை, உறைவிடம் மட்டும் இல்லை, உடலியல் தேவை மற்றும் அன்பும் அரவணைப்பும். இந்த அஞ்சு விஷயத்தில் யாருக்கு ஏதாவது ஒன்று சரியாக கிடைக்கலையோ இல்லை அந்த அஞ்சு விஷயமும் கிடைக்கலையோ, அவங்க தான் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சம்பவங்களுக்கு செய்கிற ஒரு ஆளாக பிற்காலத்தில் மாறுறாங்க அப்படின்றது குற்றப்பின்னணியில் எடுத்து பார்த்தோன்னா தெரியுது. இந்த குறிப்பாக சொல்லணும்னா, இந்த அன்பு ஆதரவு இருக்கு இல்லையா, இந்த காலத்து குழந்தைங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்பவே குறைவாக இருக்குது. பெற்றோர்கள் ரெண்டு பேருமே வேலைக்கு ஓடுற அவசரத்தில் யாருக்காக சம்பாதிக்கிறோம், யாரோட சந்தோஷத்துக்காக சம்பாதிக்கிறோம் அப்படின்றதே இல்லாமல் ஓடிடுறாங்க. அந்த குழந்தைங்க கூட உட்காந்து நேரம் ஒதுக்கிறதில்ல, அந்த குழந்தைங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது அந்த குழந்தைங்களுடைய எண்ணத்தை பகிர்ந்துக்கிறதுக்கான நேரத்தை பெற்றோர்கள் ஒதுக்கிறதில்ல. ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தப்பை கேட்டு அதை கோபப்படாமல் முதல் வார்த்தையிலே அசிங்கமாக பேசாமல் அந்த தப்பு எங்கேருந்து நடந்தது, யாருனால நடந்தது, என்ன கவனக்குறைவால் இருக்குது அப்படின்றத குழந்தைங்க கிட்ட பேசாமல் விட்டது மிக மிக மிகப்பெரிய குற்றம். இது யாரால் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த குற்றங்கள் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் பிடிஎஃப் ஃபைல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிடிஎஃப் ஃபைல்ஸுக்கு இந்த குழந்தைங்களை பார்த்தோன்னா, அந்த குழந்தைங்களுடைய அந்தரங்க உறுப்புகளை தொடணும், அதை நோண்டணும், அதை கஷ்டப்படுத்தணும், அதை கொல்லணும் அப்படின்றது அளவுக்கு அவங்களுடைய மூளை சொல்லுமா. ஒரு பிடிஎஃப் ஃபைல், அதாவது இந்த குழந்தைகளை பார்த்து பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்குற அந்த ஒருத்தனால் அவனுடைய வாழ்நாளில் குறைந்தது 100 குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதும் இந்த நாட்டினுடைய தலையெழுத்தான புள்ளி விவரம். எப்படிப்பட்ட ஒரு சூழலை நம்ம இருக்கோன்னு பாருங்கள். இப்போது இவங்கனால நடக்குது, எந்த இடத்துலலாம் நடக்குது? நம்ம வீட்டில், பக்கத்து வீட்டில், எதிர்த்த வீட்டில், பேருந்துகளில், ரயில் பயணங்களில், கூட்ட நெரிசல்களில், திருவிழாக்களில், ஏன் கோயிலில் கூட இது நடக்குது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை. சரி, எப்படி நடக்குது? எப்படி நடக்குதுன்னா, ஒரு 0 8 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அவங்களுக்கு தெரியாமையே வன்கொடுமையாக, அதாவது அவங்களுக்கு தெரியாமல் ஒரு ஃபோர்ஸில் நடக்குது. ஆனால் 8 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு தெரிஞ்சும் நடக்குது, தெரியாமையும் நடக்குது, அவங்களுடைய அனுமதியோடையும் நடக்குது, அனுமதி இல்லாமையும் நடக்குது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பெண் பிள்ளைகள் பெற்றோர்களுடைய கவனத்திற்கு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் இந்த குழந்தை இருப்பாங்கள்ல, ஒரு 8 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும், அவங்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா, ஒரு 8 மேற்பட்டு 18 அடியில் இருக்கிற குழந்தைகளை நம்ம எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். முதல்ல இந்த 8 மேலே இருக்கிற குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் உடலியல் மாற்றம் ஏற்பட தொடங்குது 8 அப்புறம். அதே மாதிரி அந்த 8 அப்புறம் தான் தன்னுடைய பெற்றோர்களினுடைய
உடல் பராமரிப்புலேருந்து தன் பராமரிப்புக்கு அவங்க வர்றாங்க. அதனால் இவங்களுக்கு தான் இந்த செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு அம்மாவுக்கு தெரியும் அந்த குழந்தைக்கு எப்படியான ஒரு உடல் மாற்றம் ஏற்படுது அப்படின்னு. அது தெரிஞ்சோடனே முத குழந்தைங்களுக்கு நம்ம அந்த பெண்ணினுடைய உடல் பற்றிய அறிவும் அந்த பெண்ணினுடைய உடலில் தொடுதலுக்கான அறிவையும் நம்ம அந்த விழிப்புணர்வை குழந்தைகளுக்கு கொடுக்கணும். உதாரணத்துக்கு இன்றைக்கி எல்லாருமே குட் டச் பேட் டச் அப்படின்றது பரவலாக சொல்லுது. ஒரு கொடுமை என்னென்னா அப்படின்னா என்னன்னே அந்த குழந்தைங்களுக்கு தெரியல, இந்த வார்த்தை தெரியுது. அந்த குட் டச் பேட் டச்னா எதை டச் பண்ணால் குட்டு பேடுன்றது உண்மையாகவே நிறைய குழந்தைங்களுக்கு போய் தெரியலை. குட் டச் அப்படின்னா பெற்றோர்கள் இருக்கும்போதோ இல்லாத போதோ வீட்டிலையோ வெளியிடங்களையோ பள்ளிக்கூடங்களையோ பொது இடங்கள்லையோ ஒரு குழந்தைக்கு பரிசு கொடுக்குறாங்க, பாராட்டுறாங்க, கொஞ்சுறாங்க அப்படின்னா 1 மீட்டர் இடைவெளியில் தான் பண்ணணும் அப்படின்றது தான் நியதி. அவங்கள தொட்டு கொஞ்சணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பாராட்டுறோமா, வாழ்த்துக்கள் வணக்கம் சொல்லலாம், இல்லை வாழ்த்துக்கள் கங்க்ராட்ச் அப்படின்னா அவங்களுக்கு கை கொடுக்கலாம், அவர்களுடைய தோளில் தட்டலாம், தலையில் தட்டி கொடுக்கலாம். இதுக்கு பேர் குட் டச். இதை தாண்டி ஒருத்தருக்கு இப்படி கை கொடுக்கும்போது அவங்களுக்கு தெரியாமல் மற்றவர்களுக்கு தெரியாமல் அந்த கையை இப்படி சுரண்டுறாங்க அப்படின்னா அது பேட் டச். தட்டி கொடுக்குறோன்ற பேரில் தேவையில்லாமல் அவர்களுடைய உடம்பை உரசுறாங்க, தடவுறாங்கன்னா பேட் டச். அதே மாதிரி தான் தலையிலையும் அவர்களுடைய பின்னம் பகுதியிலையும். இப்போ வெரி பேட் டச் அப்படின்னா என்னென்னா மனித உடம்பில் ஒரு 5 உறுப்புகள் அது வந்து ப்ரைவேட் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ரைவேட் பிளேஸ் என்னன்றதை குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள். முதல் பகுதி வாய்ப்பகுதி. இந்த வாய்ப்பகுதின்றது குழந்தைங்கள நம்ம எல்லாருமே குழந்தைங்களுக்கு வாயிலேயே முத்தம் கொடுப்போம். அது வளர வளர அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வருவோம். ஒரு 8 வயசு தாண்டிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். பெற்றோர்களும் குறைச்சிப்பாங்க, குழந்தைங்களும் குறைச்சிப்பாங்க. ஒருவேளை அந்த குழந்தைங்க அந்த கதகதப்பில் அந்த அன்பில் பாசத்தில் பெற்றோர்களுக்கு வந்து முத்தம் கொடுத்தாலும் சொல்லணும், இது தவறுமா, இது இனிமே கொடுக்கக்கூடாது, நீ வளர்ந்துட்ட. முத்தம் கொடுக்கறதா இருந்தால் பெற்றோர்களுக்கு மட்டும், கன்னத்திலையோ நெற்றியிலையோ தலையிலையோ கொடுக்கலாம். அதே மாதிரி தான் பெற்றோர்களும் குழந்தைகளுக்கு இப்படி கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லி கொடுக்கணும். பெற்றோர்களுக்கே இந்த உரிமை இல்லாத போது மற்றவங்களுக்கு எப்படி வாயை தொடுறதுக்கும் முத்தம் கொடுக்கறதுக்கும் அனுமதி இருக்க முடியும்? சொல்ல கொடுக்கணும், அப்படி தொட்டால் அது தப்பு அப்படின்னு. 2வது பகுதி மார்பக பகுதி. மார்பக வளர்ச்சி ஏற்படும் போது அது என்ன மாதிரியான வளர்ச்சி ஏற்படும், எப்படி வலி ஏற்படும், அதற்கான நிவாரணம் என்ன அப்படின்றத குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். 3வது பகுதி வயிற்றுப்பகுதியும் நம்ம சொல்லலாம், அதுவும் ப்ரைவேட் பிளேஸ் தான். 4வது பகுதி 2 கால்களுக்கும் இல்லை 2 தொடைகளுக்கும் இடையில் இருக்கிற நம்முடைய பிறப்புறுப்பு. 5வது பகுதி அதே 2 தொடைகளுக்கும் இடையில் நம்ம இடுப்பு பகுதிக்கு கீழே இருக்கிற பின்னம் பகுதி. இந்த 5 உறுப்புகளும் ஒரு மனிதனுக்கு ப்ரைவேட் பிளேஸ். அது அந்த குழந்தையை தவிர்த்து, இல்லை இக்கட்டான சூழல்களில் அந்த குழந்தையினுடைய பெற்ற தாயை தவிர்த்து தந்தைக்கு கூட உரிமை கிடையாது. இந்த 5 இடத்த தொடுறதுக்கு உரிமை இல்லை. அப்படி யாராவது அம்மாவை தவிர்த்து யாராவது தொட்டாங்க, அது அப்பாவாக இருந்தாலும் சரி தொட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு அது தப்பு, இது பேட் டச், வெரி வெரி பேட் டச் அப்படின்றத சொல்லிக் கொடுக்கணும். வெரி வெரி பேட் டச்ன்றது இல்லாமல் அப்படி தொடுறவங்களுக்கு நோ டச், டோன்ட் டச்ன்றத சொல்லிக் கொடுக்கணும். நோ டச் மட்டும் இல்லை, ஐ நோ டச், KNOW, ஐ நோ டச், ஸோ நோ டச், NO, நோ டச் அப்படின்றத சொல்லிக் கொடுக்கணும். அப்படி மீறி தொடுறாங்க அப்படின்னா அந்த குழந்தை என்ன பண்ண வைக்கணும்னா கத்த சொல்லணும், நோ டச், என்னை தொடாத, தொடக்கூடாது, இது தப்பு, மீறி தொட்டனா என்னுடைய அம்மா அப்பா போலீஸ்கிட்ட சொல்லி விட்டுருவேன் அப்படின்னு அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீங்களாவே ஒரு குழந்தைய சும்மா அங்கங்கே தொடுங்க, மார்பக பகுதி தொடுங்க, அங்கங்கே தொடுங்க, அப்படி பெற்ற தாயே இந்த ப்ராக்டிஸை கொடுக்கணும். இப்படி தொட்டாங்கன்னா இது பேட் டச், வெரி வெரி பேட் டச், அப்படி தொட்டாங்கன்னா நீ என்ன சொல்லணும், கத்தணும், அந்த இடத்துல இருந்து ஓடி வரணும், அம்மா அப்பா போலீஸு வாத்தியார்கிட்ட சொல்லி விடுவேன் அப்படின்னு பயமுறுத்தணும்னு சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கடுத்த விடயமானா இந்த குழந்தைகளுக்கு எதிர்க்கான பாலியல் வன்புணர்வு ஏன் நடக்குது அப்படின்றதுல 2வது ரீசன் நம்ம எல்லாருமே மீடியாவை சொல்கிறோம், சினிமா மீடியாவை வந்து சொல்கிறோம். உண்மையாகவே இந்த படித்த பெற்றோர்கள் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், மீடியா தான் காரணமா? அந்த மீடியாவை குழந்தைக்குள்ளே புகுத்துனது யார்? நம்ம. ஒரு குழந்தை 1 வயசு குழந்தை சோறு சாப்பிடல அப்படின்னா ஃபோனை தூக்கி கொடுத்து ஊட்டுற பழக்கம் நம்ம அம்மா அப்பா அவங்க பண்ணாங்களா, நம்ம தாத்தா பாட்டிங்க பண்ணாங்களா? நம்ம கொடுத்து பழக்கணும். அதே குழந்தை அடுத்த வயசு ஆக 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 என்ன ஆகுதுன்னா நமக்கு தொந்தரவு வரக்கூடாது அப்படின்றதுனால குழந்தை சும்மா 99 சொல்கிறோம் அப்படின்றதுனால அந்த ஃபோனை தூக்கி குழந்தை கையில் கொடுத்துட்றோம். நம்ம யோக்கியமாக நம்ம கண்ட தேவையில்லாத வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே அந்த குழந்தை கையில் கொடுத்துட்றோம். அந்த குழந்தையும் சாதாரணமாக நல்ல விஷயம் தான் பார்க்குறோன்றது தான் பார்க்குது, ஆனால் நம்ம பண்ண தப்பு அந்த குழந்தைய பாதிக்குது. ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு செக்ஸுவல் வீடியோவை அந்த குழந்தை பார்க்கும்போது அதுக்கு புரியலை, இது என்ன ஏது அப்படின்றது புரியலை. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஆர்வத்தில் அதை போய் பார்க்குது, அது அதுக்கு அடிக்ட் ஆகுது. ஒவ்வொரு தப்பு பண்ணுற குழந்தைகிட்டையும் நீ போய் கேட்கும்போது எங்கேருந்து இந்த பழக்கம் உனக்கு வந்தது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் கிட்டே இருந்து தான்
இந்த பழக்கம் அந்த குழந்தைங்களுக்கு வந்திருக்கு. இன்னொன்று, டிவியில் பார்க்குற நிகழ்ச்சிகள். இந்த நிகழ்ச்சி டிவியில் பொதுவாக ஒளிபரப்புகிற நிகழ்ச்சிகள் எல்லாமே எல்லா வயதிற்கும் உட்பட்ட நிகழ்ச்சி இருக்குது. குழந்தைங்களுக்கு தனியாக இருக்குது, ஸ்கூல் குழந்தைங்களுக்கு தனியாக இருக்குது, ஒரு அடல்ட்ஸுக்கு தனியாக இருக்குது, வயசானவங்களுக்கு தனியாக இருக்குது. அப்போது நம்ம ஒரு குழந்தைய ஒரு நிகழ்ச்சியை பார்க்க அனுமதிக்கிறோம் அப்படின்னோன்னா, உதாரணத்துக்கு இந்த பிக் பாஸு இல்லை தேவையில்லாத சீரியல்கள், அதே மாதிரி தேவையில்லாத படங்கள்லாம் வந்து நம்ம வீட்டில் தானே டிவி வச்சுருக்கோம், நம்ம தானே பார்க்குறதுக்கு அனுமதி கொடுக்குறோம். அந்த குழந்தைக்கு என்ன வயதோ என்ன தேவையோ அந்த நிகழ்ச்சியை மட்டும்தான் நம்ம பார்க்க விடணும். பார்க்க விடாதது பெற்றோர்களுடைய குற்றம். சரிப்பா, சினிமாவில் தான்ப்பா அப்படி அவுத்து போட்டு ஆடுறாங்க அப்படின்னா நினச்சி பாருங்கள். சினிமாவில் படம் எடுத்து முடிச்சுட்டு அந்த படத்துக்கு ஒரு சர்டிஃபைடு அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. யூ சர்டிஃபிகேட், ஏ சர்டிஃபிகேட், யூஏ சர்டிஃபிகேட், வியு சர்டிஃபிகேட் அப்படின்னு தரம் பிரித்து தர்றாங்க. யூனா யூனிவர்சல், நீங்கள் குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். ஏன்னா அது அடல்ட் கண்டென்ட், அதை வயதுக்கு வந்தவங்க மட்டும்தான் பார்க்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்கும் ஒரு விளக்கம் இருக்கு இல்லையா, அது நமக்கு என்ன தெரியாமலையா இருக்குது, தெரியலை அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். எந்த படங்கள் யூ சர்டிஃபைடு இருக்கோ அந்த படங்களுக்கு தான் குழந்தைங்களை பார்க்குறதுக்கு நம்ம அனுமதிக்கணும். அதை விட்டுட்டு இந்த படங்களெல்லாம் பார்த்துட்டு நயன்தாரா அப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, இவங்க இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, நான் அந்த நடிகை மாதிரி போடணும், இந்த நடிகை மாதிரி போடணும் அப்படின்னு நீங்கள் ஆடைகளை அரையும் குறையுமா உங்கள் குழந்தைங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு மோட்டிவ் பண்ணுறதே பெற்றோர்கள் தான். குழந்தைங்க ஆசைப்பட்டு கேட்குறாங்க அப்படின்னா அதில் இருக்கிற நல்லது கெட்டதை பிரித்து சொல்லக்கூடிய உரிமை பெற்றோர்களுக்கு இருக்குது. உங்கள் குழந்தை விஷத்தை கேட்டால் எடுத்து கொடுத்துருவீங்களா, இந்தா குடி, நீ கேட்டுட்ட, நீ அடம்பிடிக்கிற அப்படின்றதுக்காக கொடுத்துருவோமா? இன்றைக்கி அதை தான் பண்ணுறோம். நயன்தாராவோ திருஷாவோ இல்லை ஏதோ ஒரு நடிகையோ போட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தொழில், அவங்களுக்கு பாதுகாப்புக்கு அவங்களுக்கு பின்னாடி 10 பேர் போவாங்க. ஆனால் நம்ம குழந்தைக்கு அப்படி கூப்பிட்டுட்டு போகிறோம் அப்படின்னோனா நம்ம பாதுகாப்புக்கு போவோம், 24 மணி நேரமாக பாதுகாப்பு கொடுக்க முடியும். நம்ம குழந்தைங்க பின்னாடி போவாங்க 10 பேர், பொறுக்கி பசங்க போவாங்க. இந்த மாதிரி சூழலை குழந்தைங்களை போய் இப்படியெல்லாம் பார்க்கலாமா, இப்படி கண்ணோட்டத்தில் பார்க்கலாமா, பார்க்குறாங்க. அதனால தான் அந்த குற்றங்கள் நடக்குது அப்படின்றத முதல் நம்ம புரிஞ்சுக்கணும். எவ்வளோ மாடர்னாக வேணாலும் ட்ரெஸ் பண்ணலாம், ஆனால் அது மற்றவங்க கண்ணுக்கு உறுத்துறது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றதா நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். குழந்தைகளுக்கு அது தெரியாது, குழந்தைங்க கேட்குறாங்க அப்படின்றதுனால நம்ம விஷத்தை எடுத்து கொடுத்துட முடியாது. பெற்றோர்களே அதை உங்கள் மனசில் வைங்க. இந்த குற்றங்கள் நடக்கிறது எந்தெந்த இடம் அப்படின்னோன்னா, நம்ம வீட்டில் நடக்குது. வீட்டில் நடக்குது அப்படின்னா சில கேஸில் இதை சொல்கிறதுக்கு சங்கடமாக தான் இருக்குது. சில கேஸில் அந்த குழந்தையினுடைய அப்பாவே அந்த குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமையை பண்ணுறாரு. இல்லை பக்கத்து வீட்டில், இல்லை அப்பாவோட நண்பர்கள், அம்மாவோட நண்பர்கள், நம்ம சொந்த உறவுகளில், இல்லை எதிர்த்த வீட்டில், இல்லை நம்ம குழந்தைங்க போகிற ஃப்ரெண்ட்ஸோட வீட்டில், இங்கே தான் வந்து இந்த குழந்தைங்களுக்கு எதிரான குற்றம் வந்து நமக்கு தெரிஞ்ச, அதாவது நல்லா தெரிஞ்ச சர்க்கிளில் தான் 90% நடக்குது. 10% தான் ஏதோ ஒரு முன்ன பின்ன தெரியாதவங்களால நடக்குது. அதனால் குழந்தைங்க நம்மளுடைய கண்காணிப்பில் தான் இருக்காங்களா, எங்கே போனாலும் குழந்தைங்க நம்மக்கிட்ட சொல்லிட்டு போகணும், எங்கே போகிறாங்க யார்கிட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு போகணும். அந்த வீடோ அந்த இடமோ எப்படிப்பட்டது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது பெற்றோர்களுடைய கடமை. எங்கே போகிறாங்க, எதுக்காக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற சுதந்திரத்தை அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக பழகணும். சரி, பேருந்துகளில் போகிறாங்க. பேருந்து நெரிசலில் இந்த நான் சொன்ன இந்த 5 பிரைவேட் பார்ட்டை தொடுறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகம். நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படி போகும்போது குழந்தைகள் கையில் எப்பயுமே ஒரு பின்னூசி இருக்கலாம், இல்லை இந்த குஷி கிளிப் இருக்கலாம், ஏதாவது கூர்மையான ஒரு பொருள் நிச்சயமாக குழந்தைங்கிட்ட இருக்கும். பெண் குழந்தைங்கிட்ட எடுத்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த 5 பிரைவேட் பிளேஸ், அது ஆண்களுக்கும் இருக்கும் இல்லையா, குத்து குத்துன்னு குத்த சொல்லுங்கள், நல்லா நறுக்கு நறுக்குன்னு குத்தி விட சொல்லுங்கள். பெண்களுக்கு ஒரு புல்லும் ஆயுதம் தான், தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், குத்தி விட சொல்லுங்கள், தைரியமாக இருக்க சொல்லுங்கள். அப்படி நடந்த விஷயத்த வீட்டில் வந்து சொல்ல சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு 2 மணி நேரமாவது உங்கள் குழந்தைங்களோட டிவி ஃபோனு மற்ற எதுவுமே இல்லாமல் அந்த குழந்தைங்களோட உக்காந்து பெற்றோர்கள் நீங்கள் பேசணும். அப்படி பேசும்போது பள்ளிக்கூடத்தில் என்ன நடந்தது, நண்பர்கள்கிட்ட என்ன நடந்தது, என்ன படிச்சிங்க, ஃப்ரெண்ட்ஸோட என்ன பேசுனீங்க அப்படின்றத எல்லாத்தையும் கேட்கணும். எப்படி கேட்கணும், மிரட்டி கேட்கக்கூடாது, அன்பாக அவங்களோட ஒரு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டாக மிங்கிளாகி கேட்கணும். அப்போ தான் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஏதோ ஒரு தப்பு நடந்திருந்தாலும் அதை வந்து நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னோன்னா அதுக்கான தீர்வு நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அந்த குழந்தைங்களோட மனசில் விதைக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு வேலை இருக்குது, ஐயோ நானே டென்ஷனில் வந்திருக்கேன், எனக்கே டயர்டாக இருக்குது அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு யாருக்காக ஓடுறோம், யாரோட சந்தோஷத்துக்காக நம்ம உழைக்கிறோம் அப்படின்றத மறந்துட்டு இந்த தப்பை பண்ணாதீங்க பெற்றோர்களே. ஒருவேளை இந்த குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா
முதல்ல பெற்றோர்கள்கிட்ட, அம்மா கிட்ட முதல் சொல்லணும், அப்பா கிட்ட சொல்லணும், அடுத்து அவங்களுக்கு பிடிச்ச டீச்சர்ஸ் கிட்ட சொல்லணும், அடுத்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நண்பர்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கணும். ஒரு அஞ்சு பேர்கிட்டையாவது இதை வந்து நீ ஷேர் பண்ணணும் அப்படின்றத குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இல்லை ஒரு ரொம்ப இக்கட்டான சூழலில் அந்த குழந்தை மாட்டிக்கிட்டா என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும். ஒரு இக்கட்டான சூழலில் நீ மாட்டிக்கிட்ட, உன்னால் வந்து அங்கேருந்து தப்பிக்க முடியல அப்படின்னா கத்த சொல்லணும், கத்த சொல்லணும், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள வர்றது மாதிரி கத்த சொல்லணும், முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல இருந்து ஓட சொல்லணும், ஓடி ஒரு பொதுவான இடத்துல போய் நிற்க சொல்லணும், யாருடைய உதவியாவது கேட்கணும், இதையெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும். சரி, இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் நடக்குது, இதை தடுக்கிறதுக்கு சட்டம் எதுவுமே இல்லையா அப்படின்னா போஸ்கோ சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அப்யூஸ் அப்படின்ற சட்டம் 2012 நவம்பர் 14 அமலுக்கு வந்து வந்திருக்கு. இந்த சட்டத்தில் கிட்டத்தட்ட போக்சோ சட்டம் 44 பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஆக்ட் 44, இதில் 21 சட்டப்பிரிவுகள் இருக்குது. அந்த சட்டப்பிரிவு அப்படின்றத நீங்கள் கூகுளில் அடித்து பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களுக்கு என்னென்ன தண்டனைகள் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதிகபட்சம் 10 கடுங்காவல் வரைக்குமே இருக்குது. என்னை கேட்டோன்னா எதுக்கு அந்த சட்டத்தை வரைக்கும் போகணும், 24 மணி நேரமும் ஒரு பெண்ணுக்கோ பெண் குழந்தைகளுக்கோ பாதுகாப்பு யாருனாலையுமே தரவே முடியாது. அப்போ ஒவ்வொரு பெண் குழந்தைகளுக்கும், இல்லை ஒவ்வொரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நம்ம வீட்டில் தன்னை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்ற தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அதற்கான வழிமுறைகளையும் ஒவ்வொரு பெற்றோர்களும் சொல்லிக் கொடுங்க. மருந்துகளிலேயே மகா மருந்து மனதிடம்தான் அப்படின்றத சொல்லிக் கொடுங்க. எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையும் யூ ஷுட் நாட் நெவர் கிவ் அப் அப்படின்றத சொல்லிக் கொடுங்க. யூ நெவர் எவர் கிவ் அப். எந்த இடத்துலையும் உன்னை விட ஒரு மிகப்பெரிய சக்தி, ஆதிசக்தி, பராசக்தி எதுவும் இல்லைன்றத சொல்லிக் கொடுங்க. போராடணும், உனக்கு எதிராக ஒரு அநியாயம் நடக்குதுன்னா அந்த அநியாயத்திலேருந்து நீ வெளிவடுறதுக்கு நீ போராடு அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. தன்னம்பிக்கையை வளர்த்து கொடுங்க, வாழ்க்கை பாடத்தை சொல்லிக் கொடுங்க. இனிமேலாவது இந்த குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வு அப்படின்ற வார்த்தைகள் குறையட்டும். அது பெற்றோர்களினுடைய கையிலும் ஆசிரியர்களினுடைய கையிலும் இந்த சமுதாயத்தில் பிறந்த ஒவ்வொரு குடிமக்களினுடைய கையிலும் இருக்குது. அது நம்முடைய தார்மீக கடமை. அடுத்து வர்ற தலைமுறையை வளமானதாக ஆக்க வேண்டுகின்ற ஒரு கட்டாயத்தில் எல்லாருமே இருக்கோம் அப்படின்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.